அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இல்லம் தேடி கல்வி மையத்தில் பணியாற்றும் தன்னார்வலர்கள் தங்களுடைய குறைகளை இல்லம் தேடி கல்வி ஆப்பில் வந்து எப்படி பதிவு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இல்லம் தேடி கல்வி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா இல்லம் தேடி கல்வி ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கோரிக்கை தீர்ப்பு கிரீவன்சஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய குறைகளோட வகையை வந்து கேட்டகரியை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்கூல் ரிலேட்டட் இஷ்யூஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஐடிக்கு ஆப் ரிலேட்டட் இஷ்யூஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதர்ஸ்னு கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் எந்த உங்களுடைய குறைகள் வந்து எந்த கேட்டகரியில் வருதோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த குறைகள் சம்மந்தமான விவரங்களை வந்து கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. தமிழ்லேயும் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். உங்கள் கிரீவன்ஸோட கேட்டகரியும் அது ரிலேட்டடான அந்த டீட்டெயில்ஸையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நீங்கள் சப்மிட் பண்ண கிரீவன்சஸை அஃபீஷியல்ஸ் நேரடியாக பார்க்குற மாதிரி மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களுடைய கிரீவன்சஸை பார்த்துட்டு அதுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க. அந்த பதிலை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த மை கிரீவன்சஸை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மை கிரீவன்சஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சப்மிட் பண்ண கிரீவன்சஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் சாட்டிஸ்ஃபைடுன்னு போடலாம், இல்லை அப்படின்னா நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு போடக்கூடிய அந்த ஆப்ஷனும் இதில் வழங்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ.